This lesson deals with the night the ghost got in, written by James Thurber, 10th English, Unit 2 Prose. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா அந்த போலீஸ கிராண்ட் ஃபாதர் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கையில பேண்டேஜ் போட்டுட்டு கையை பிடிச்சிக்கிட்டு மற்றவங்கள திட்டிக்கிட்டு கோஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் ப்ரோஸ். ஐ எம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் த ஓல்டு பேர், செட் த ஜித்தர் காப். யா, செட் ஜோ, யூ அண்ட் ஹூ எல்ஸ்? ஐ டோல் தேம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் நெக்ஸ்ட் டே. Which means, I am gonna get my gun back. Who said here means the policeman said. He is going to get his gun back from the old man. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஓல்டு ஃபாதர் தான், கிராண்ட் ஃபாதர் தான் அந்த அவரோட போலீஸ்மேனோட கண்ணை வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நான் திரும்ப போயிட்டு வாங்கிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்மேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஜோ அப்படின்ற அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க, நீ அடுத்து யார் வரப்படவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூ அண்ட் ஹூ எல்ஸ், உங்க கூட வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டோல் தெம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. ஓகே, ஹியர் ஐ மீன்ஸ் த ஆத்தர். ஆத்தர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வேணாம் வேணாம், நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னாக்கா இந்த கன்னை வந்து நாளைக்கு எங்களோட ஸ்டேஷன்லேயே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னாக்க இந்த கன்னை போயிட்டு இப்போ வாங்குறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன் மதர் ஆஸ்க்ட் ஆஃப்டர் தே ஹேட் கான். கிராண்ட் ஃபாதர் ஷார்ட் கேம் ஐ சைட். வாட் ஃபார், ஷி டிமாண்டட். ஐ டோல்டு ஹர் ஹி வாஸ் அ டெசர்ட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ், செட் மதர். ஹி வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். What is the matter with that one cop? Cop means here policeman. Mom asked after they were gone. The writer said, Grandpa shot him. When she asked why, I told her that he was a fugitive from the army. Of all them, that young man is handsome, said the mother. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு போலீஸ்காருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த ரைட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட கிராண்ட்பா தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த போலீஸ்மேனை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி வாட் ஃபார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஆர்மியிலேருந்து ஓடி வந்துட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாத்தா வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருலேயும் அந்த ஒரு போலீஸ்மேன் தான் ரொம்ப அந்த ஒரு யங் மேன் தான் ரொம்ப இளைஞன் மாதிரி அழகான ஒரு அப்பியரன்ஸ் உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ ஃப்ரெஷ் அஸ் அ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹீ ஹேட் ஃபர்கட்டன் all about what had happened, but he hadn't. Over his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all them cops tarry-hooting around the house last night, he demanded. None of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He had us there. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா Grandpa was having fun like brand new daisy flower at breakfast the next morning. At first we thought he had completely forgotten about what happened, but he did not forget. What's the story of the cops who stared at me and Herman at night while drinking a third cup of coffee and came around the house and hazard me? None of you care to put a water bottle near the bed. Have you ever realized how hard it must have been for a thirsty man to search for water in the dining room last night? He froze when we hear that. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நாள் மார்னிங் வந்து எல்லாம் காலையில் உட்காந்துருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக.
அப்போ வந்து அந்த கிராண்ட்பாவோட அப்பியரன்ஸ் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னாக்கா நியூ டெய்ஸி ஃப்ளார் மாதிரி டெய்ஸி மலர் போல புத்தம் புதுசாக வந்து அந்த ஃப்ளார் பூத்துருக்கு இல்லையா ஸோ அந்த ஃப்ளாரை போல எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா ரொம்ப ஜோக்கோட அந்த தாத்தா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஸோ அவங்களோட தாட் என்ன அப்படின்னாக்கா நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா மறந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் தாத்தா வந்து என்ன பண்ணலை ஒரு விஷயத்த கூட மறக்கவே இல்லை அந்த கிராண்ட்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா தேர்ட் கப் ஆஃப் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டே இருக்காரு அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹெர்மனையும் ரைட்டரையும் கொஞ்சம் முறைச்சு பார்க்குற மாதிரி கிளாட் பார்த்துட்டு இருக்காரு ஸோ பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நேத்து நைட்டு வந்து வீட்டை சுத்திலும் இந்த காப்ஸ் இருக்காங்க இல்லையா போலீஸ்காரங்க இருக்கா இல்லையா சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு செஞ்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா கேட்கிறாரு கிராண்ட்பா கேட்டு அதுக்கு என்ன கேட்டதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஆஹா இவருக்கு வந்து எல்லாமே மறக்கல ஸோ எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துலயே தெரிஞ்சிருச்சு என் பெட்டுக்கும் பக்கத்துல ஒரு பாட்டில் தண்ணி வைக்கணும்னு உங்க யாருக்குமே வந்து அக்கறை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு தாகம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் நேத்து நைட்டு தண்ணி தேடி எவ்வளோ அலைஞ்சிருப்பான் அந்த டைனிங் ரூம்ல கஷ்டப்பட்டிருப்பான் ஒரு தாகமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் நீங்க வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையே இல்லாம இருந்திருக்கீங்களே ஸோ நீங்க ஏதாவது ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்க கேட்கிறாரு கிராண்ட்பா ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ரொம்ப ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க ஸோ டைனிங் ரூம் டேபிளை சுற்றி நடந்தது யாரு மட்டும்தான் அப்படின்னாக்கா இந்த கிராண்ட்பா மட்டும்தான் நம்ம தான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் என்ன அப்படின்னாக்க ஒரு வேலை கோஸ்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா திருடனா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது யாரு தான் அங்கே நடந்திருக்காங்க அப்படின்னாக்கா கிராண்ட்பா தான் தண்ணி எடுக்கிறதுக்காக டைனிங் ரூம்ல சுற்றி சுற்றிலும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க தேங்க்யூ